எல்லாருக்கும் என்ன இன்னைக்கு பார்க்க போற டெக்னஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து மோட்டரா நிறுவனத்தோட மோட்டோ சி பிளஸ் போன் யாரெல்லாம் புதுசா வாங்க போறீங்களோ அவங்களுக்கு பிரத்தியமா வந்து ஜியோ நிறுவனம் வந்து 30 GB ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வோடபோன் நிறுவனத்தோட ஒரு புதுசான ஒரு டேரிஃப் பிளான் லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சாங்கஸ்மான விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம டெக்னஸ்ல பார்க்க போறோம். அதனால வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவொன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேத்தி வந்து மோட்டர்லைன் நிறுவனம் வந்து ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மோட்டோ சி பிளஸ் ஃபோன் வந்து லான்ச் ஆகும் போது அது மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் அனைத்து அனைத்து டிஸ்ட்ரிக் அனைத்து ஸ்டேட் எல்லா இடத்துலயும் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லயே வந்து இன்னைக்கு வந்து மோட்டோ சி பிளஸ் வந்து லான்ச் ஆகுது. இந்த மோட்டோ சி பிளஸ் போன் யாரெல்லாம் வாங்குறீங்களோ வந்து உங்களுக்கு பிரத்தியமா வந்து யாராலும் ஜியோ சிம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து போன் வாங்க போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 GB வந்து ஃப்ரீயா தராங்க. இந்த போனோட விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா 6999 ரூபாய் வருது. நேருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி போனோட சேமான விலை தான். ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வருது. இதோட ஸ்பெக்ஸ் நான் ஓவராலா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்கலாமா வாங்க வேணாம்னு சொல்லி கடைசி நீங்க முடிவுலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது 5 இன்ச் டிஸ்பிளே வருது, 720x1280 இன்ச் டிஸ்பிளே கூட வருது. அது மட்டும் இல்லாம 2.5D கிளாஸ் கர்டு கிளாஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸ் MT6737 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 GB/2 GB வந்து புதுசான ஒரு ரேம். இதில் வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு 1 GB இருக்கிற மாதிரி தெரியாது, 2 GB இருக்கிற மாதிரி இருக்கு. இன் பிட்வீன்ல இந்த ரேம் ரன்னிங் ஆகும். இது புதுசான ஒரு ஆப்ஷன் இப்போ வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 16 GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 32 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 7 ரன்னிங் ஆகுது இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பேக்கப் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் கேமரா வந்து 8 MP கொடுக்குறாங்க, 2.2 aperture. அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 MP கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இது நார்மலான ஒரே ஒரு டீசெண்டான பட்ஜெட்டுக்கு வந்து மோட்டோரோலா யார் விருப்பப்பட்டு வாங்குறீங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதோட ஓவரால் வந்து இதோட ப்ராசஸ் சொல்லும் போது வந்து எனக்கு கொஞ்சம் மீடியா டெக் ப்ராசஸ் சொல்கிறது ஒரு மனசில் ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் வந்து 6999 ரூபா சொல்லும் போது ஒரு காம்பேக்டான ஃபோன் தான். தாராளமாக வந்து ஒரு ரெட்மி வேணாம்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த மோட்டோரோலா வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP கொடுத்துருக்காங்க எல்இடி ஃபேஸோட. இதே பார்த்தீங்கன்னா ரெட்மி 4A பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வருது, ரெட்மி பார்த்தீங்கன்னா மெட்டல் பாட்டில் வருது. கொஞ்சம் விதம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் மோட்டோரோலா தான் ரெட்மி தான். இந்த ஃபோனை வாங்குவீங்களா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு 12 மணிலேருந்து வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஓப்பன் சேல்ஸில் வருது. அதனால் கண்டிப்பாக வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்க. மேற்கொண்டு இன்னும் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு 30% வந்து உங்களுக்கு வந்து இந்த அவங்களோட ஃப்ளிப்கார்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டோரோலா ஃபோன் வாங்குறதால உங்களுக்கு மோட்டோவோட ஹெட்செட் வந்து உங்களுக்கு வருது. ஆஃபர் எவ்வளோக்கு வருது பார்த்தீங்கன்னா 749 ரூபாய்க்கு ஆஃபர் வருது. அதனால் வந்து ஓப்பன் சேல்ஸில் வாங்கிங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து ஜியோவையும் வந்து 30 GB வந்து இலவசமாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். யாரால வாங்குவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக்னோஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வோடஃபோன் நிறுவனம் வந்து நேற்று வந்து புதுசாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து அமலுக்கு வந்துச்சு. என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மொக்கையான ஆஃபர், ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் இருக்கும். என்ன ஆஃபர்னா வந்து 29 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 6 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன். 29 ரூபா ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு 1 மணிலேருந்து விடியக்கால 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து 5 மண்டலம் ஃபாலோ பண்ணால் 1 மணில 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து 29 ரூபா இப்படின்னா 5 மணி நேரம் நீங்கள் அன்லிமிடெட் கால் வந்து எந்த நெட்ஒர்க்கும் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர். ரெண்டாவது ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 6 ரூபான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேரிஃப் லான்ச் பண்ணி அந்த 6 ரூபா டேரிஃப் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்துருச்சு. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ இந்த 6 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 1 ஹவருக்கு நீங்கள் வந்து ஒருவேளை வந்து 4G இல்லை 3G நெட் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் வந்துருக்கு. நார்மலாக வந்து இது எப்படி நார்மலாக வந்து இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆகுது, ஏன்னா எல்லாரும் அன்லிமிட்டட் ஃப்ரீயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கூட இது மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ரூபா ஆஃபர் மட்டும் நான் ஒரு விதத்தில் யோசிக்கிறேன். யாரெல்லாம் யூடியூபராக இருக்கிறீங்களோ இந்த 6 ரூபா ஆஃபர் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 6 ரூபா போட்டுக்கிட்டு நீங்கள் லைவ் செஷன் பண்ணலாம். இது ஒரு இது நல்லது, ஏன்னா ஆஃபர்னால் லைவ் பண்ணுறது வந்து 6 ரூபா செலவு பண்ணுறதால உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. இந்த வோடஃபோன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வோடஃபோன் ஆஃபர் வந்து ஒரு பெரிய சாகசியமாக இருக்குது, உங்களுக்கு எக்ஸைட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஷாமியோட மீ பிராண்டில் வந்து புதுசாக வந்து மூணு புதுசாக ஒரு ஆக்சசரிஸ் லான்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐயோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று லான்ச் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மீயோட ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மீயோட வைஃபைலேருந்து ரெப்பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு விதமான ப்ராடக்ட், அந்த மூணு விதத்துக்கு வந்து மூணு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்கும் போது இதை பார்த்தா புதுசு பழசு மாதிரியே தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் வந்து
நேற்று லான்ச் பண்ணிக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணுல வந்து மூணு விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா 2499 ரூபாய்க்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வருது. உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் நினைக்கிறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இது வந்து இன்பில்ட் வந்து மைக்ரோஃபோன் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இனிமே வந்து நீங்க கால் வந்தா கூட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் மூலமா கூட நீங்க பேசலாம். 4 hours பேக்கப் சார்ஜ் நிற்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த பவர் பேங்க், இந்த பவர் பேங்க் வந்து ஆல்ரெடி மீயோட ஆல்ரெடி பவர் பேங்க் 1 வந்துருக்கு, இது பவர் பேங்க் 2 விஷன். இதுல என்ன மாதிரி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, இதுல ரெண்டு வேரியன்ட்டான வருது. ஒன்னு 10,000 mAh பேட்டரி பேக்கப் போட வருது, அது பண்ண வந்து 20 mAh பேட்டரியோட வருது. 20,000 mAh பேட்டரியோட வருது, 10,000 அப்புறம் 20,000 mAh பேட்டரியோட வருது. அது மட்டும் இதுல என்ன ஸ்பெசிபிகேஷனான டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம், வந்து இதுல வந்து ரெண்டு வேரியன்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர், ஒன்னு வந்து மீடியம் சார்ஜ். அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மொபைலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணலாம், மீடியம் சார்ஜ் சப்போர்ட் ஆகிறது மீடியம் சார்ஜ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ வந்து இப்போ லித்தியம் பாலிமர் பேட்டரிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணி, நார்மலான வந்து நார்மலாக அலுமினியம் அந்த பேட்டரி வருதுன்னு சின்ன அந்த ஃபிளாட்டான சாம்சங் பேட்டரி பழைய பேட்டரிக்கு வந்து நீங்கள் நார்மல் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட இதுதான் ஒரு பெரிய ஒரு புது டெக்னாலஜி சொல்கிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த 10,000 mAh பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 hours சார்ஜ் ஏற்றணும். இது வந்து 20,000 mAh பேட்டரிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து 6 hours சார்ஜ் ஏற்றணும். இதுதான் ஒரு லாங் ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் ஏற்றணும், அப்புறமா தான் நீங்கள் எங்கேயே வெளியில் பயணம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேக்கப் வந்து உங்களுக்கு பவர் பேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஏயோட வைஃபை ரிப்பீட்டர்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரே ஒரு மாடம் மாதிரி இருக்கா, இது மாடம் இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் வந்து வைஃபை ரவுட்டர் வச்சுருப்பீங்க, ரவுட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாலில் இருப்பீங்க. ஹாலில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கிச்சன் பாத்ரூம் அந்த சைட் ரூம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர் சொல்லப்போனா வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து கரெக்டாக வரது பார்த்தீங்கன்னா வைஃபைல வந்து வரும், ஆனால் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி இருக்கும். அது மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து புது ரவுட்டர் வாங்குறதுக்காக மார்க்கெட்டில் போவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே மார்க்கெட் போகிற அவசியமே இல்லை. இந்த எம்ஐயோட புது வைஃபை எக்ஸ்டர்னலா நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா வந்து அதை நீங்க நார்மலா ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ரவுட்டரை வந்து இது வந்து இன்னும் வந்து சிக்னல் வந்து ஹை பண்ணி கொடுக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இதால வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸா இருக்கும். புது ரவுட்டர் வாங்க தேவையில்ல. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து நெருக்கி பாத்தீங்கன்னா 16 பேர் வரைக்கும் இது வந்து சிக்னல் வந்து இழுத்து கொடுக்கும் சொல்லி. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இந்த எம்ஐயோட ரிப்பீட்டரை நீங்க மாட்டி வச்சிட்டீங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து ஒரே ஒரு சிக்னல் இல்ல ஹோட்டல்ல வந்து சிக்னல் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஓரளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இதுல வந்து கொடுத்துருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இதுதான். சத்தியமா பாத்தீங்கன்னா வந்து மூணு ப்ராடக்ட் இது லான்ச் ஆயிருக்கு. இந்த மூணு ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு மட்டும் தான் ரேட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. பாக்கி இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரூமர்ஸான வழியா இருக்கு, அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது மட்டும் இல்லாம இது எப்ப லான்ச் ஆகுது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வைஃபை ரிப்பீட்டர் வந்து 20 June 2020 லான்ச் ஆகுது MI.com-ல. அது மட்டும் இல்லாம எம்ஐ ஸ்டோர் பெங்களூர்ல மட்டும் தான் வாங்க முடியும். அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்ப லான்ச் ஆகுது பாத்தீங்கன்னா வந்து June 2021 லான்ச் ஆகுது. அது வந்து MI.com-ல வாங்கலாம், இல்லைன்னா வந்து எம்ஐ ஸ்டோர் பெங்களூர்ல வாங்கலாம். அதுவே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எப்ப லான்ச் ஆகுதுன்னா வந்து June 20 லான்ச் ஆகுது. அது வந்து எம்ஐ ஸ்டோர்ல எம்ஐ வந்து ஹோம்ல வந்து பெங்களூர்ல வாங்கலாம். அது மட்டும் ஃபிளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் வந்து இந்த எம்ஐ பவர் பேங்க் வந்து எப்போ வரும்னா வந்து July 7 தான் வரும். ஏன்னா வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்குள்ளார தான் பிஸ்னஸ் பண்ண பார்க்குறாங்க எம்ஐ. அவங்களுக்கு வாங்கணும் வச்சு ஆன்லைனில் எம்ஐ ஸ்டோரில் தான் போய் வாங்க முடியும், வேறு எதுலேயும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த மூணு ப்ராடக்ட் பற்றி என்ன நினைக்கிங்க, இந்த மூணு ப்ராடக்ட் வந்து வந்துச்சுன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, இது வாங்குறதுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 5 குளோபல் லான்ச் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடக்கும் போது உண்மையான விலை, உண்மையான மாடல், உண்மையான எல்லாமே வந்து அந்த என்ன சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனோட மாடலோட எல்லாமே வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து ரெட்டபலியா வந்து OnePlus 5 மாடல் வந்து வெளிச்சத்துக்கு வரப்போது. இன்னைக்கு கரெக்டா வந்து 9:30 வந்து இந்தியா டைமுக்கு வந்து லான்ச் ஈவெண்ட் வந்து குளோபல் ஈவெண்ட்ல நடக்க போது அந்த ஈவெண்ட்ல வந்து உங்களால போய் கலந்துக்க முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா வந்து நீங்க கண்டிப்பா யூடியூப்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால யூடியூப்ல வந்து கரெக்டா 9:30 வந்து குளோபல் ஈவெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா வாட்ச் அவுட் பண்ணலாம். அதனால வந்து நீங்க OnePlus 5 அபிஷியலா லான்ச் ஈவெண்ட்ல வந்து வீடியோ பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூடியூப்ல போயிட்டு OnePlus 5 லைவ் ஈவெண்ட் சொல்லி 9:30 நீங்க அடிச்சீங்கன்னா அவங்களோட அபிஷியல் பேஜ் வந்து யூடியூப்ல ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல இருந்து வந்து நீங்க கண்டிப்பா வந்து OnePlus 5 போனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் அதோட மாடல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். 22 இந்தியாவில் லான்ச் ஆகும் போது அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சோகசமான டெக்னிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வழக்கமாக சொல்ல போனால் வந்து மோட்டோலா நிறுவனத்துக்கு வந்து ஜியோ கொடுக்குற 30 GB அது மாதிரி வந்து இந்த மூணு ப்ராடக்ட் இப்போ லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா எம்ஐயோட மூணு ப்ராடக்ட் புது டெக்னாலஜியில் லான்ச் ஆன ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப சோகசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சோகசமாக இருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேக்கன்
வந்து இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேக்கன் வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரணும் ஷேர் பண்ண மறந்துறாங்க. Facebook, Twitter, WhatsApp எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதுல ஷேர் பண்ண மறந்துறாங்க. மேக்கன் வந்து நம்மளோட சேனல் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு விசிட் பண்ணி பாக்குறீங்களோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துறாங்க. மேக்கன் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, Twitterல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. Until signing off from Ahmed. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.